இந்த தீப்பெட்டி 2 ரூபாய்க்கு விற்கிறக்கான காரணம் இவங்களா இல்லைங்க, இவங்க 2 பேர் தான். இவர் தான் ஹென்னிங் பிராண்ட். அவர் எதர்ச்சியா பச்சை கலர்ல தக தகன் ஜொலிக்கிற ஒரு கெமிக்கலை கண்டுபிடிக்கிறாரு. அதை பார்த்து ஐயா இரும்பு தங்கம் மாத்திர கெமிக்கலை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு துள்ளி குதிக்கிறாரு. கடைசியில் அவர் கிடைச்சது ஏமாற்றம் தான். ஒரு கட்டத்தில் அந்த கெமிக்கல் உருவாக்குற ப்ராசஸை விற்கிறாரு. அந்த கெமிக்கல் தான் ஒயிட் பாஸ்பரஸ். இந்த ஒயிட் பாஸ்பரஸ் டக்குன்னு பற்றிக்கும். இதை பார்த்த ஜான் வால்கர் இந்த ஒயிட் பாஸ்பரஸை பயன்படுத்தி ஒரு வெடிமருந்து தயாரிக்கலான்னு இந்த ஒயிட் பாஸ்பரஸோட பல கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி ஒரு குச்சியை வச்சு கலக்கு கலக்கட் கலக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தா அந்த குச்சியில் அந்த கெமிக்கல் கெட்டி பிடிச்சி போயிருந்துச்சு. இந்த கெட்டி உடைக்கிறக்காக அதை தரையில் ரோசுறாரு, அது பக்குன்னு பற்றிக்குச்சு. இதை அடிப்படையாக வச்சு தான் தீப்பெட்டி உருவாக்குறாரு. இந்த கண்டுபிடிப்புக்காக காப்புரிமை வாங்காமல் அதில் உள்ள கெமிக்கலை பற்றி வெளியிடுறாரு. அந்த கெமிக்கலை அடிப்படையாக வச்சு பல பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீப்பெட்டியை மாடிஃபை பண்ணி இப்போ இருக்கக்கூடிய இந்த தீக்குச்சி உருவாக்கியிருக்காங்க. அதனால் இந்த தீப்பெட்டி 2 ரூபாய்க்கு விற்கிறக்கான காரணம் ஒயிட் பாஸ்பரஸை எதர்ச்சியாக கண்டுபிடிச்ச ஹென்னிங் பிராண்டும் தன்னோட கண்டுபிடிப்பான தீக்குச்சிக்கு காப்புரிமை வாங்காத ஜேம்ஸ் வாக்கரும் தான்.